தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் திருத்த சட்டங்களை தடை செய்யக்கோரி டெல்லியில் விவசாயிகள் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் விளைவாக டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் டிராக்டர் பேரணி ஜனவரி 26 அன்று நடந்தது. அப்போது விவசாயிகள் சிலர் கருவிகளோடு வந்ததால் அவர்கள் மீது காவல்துறையினர் கொலை வழக்கு பதிந்துள்ளனர். கோவை உள்ளிட்ட பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான விவசாயிகளை குற்றவாளிகளாக கருதி காவல்துறையினர் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்து கோவை மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்கள் மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் எதிராகவும் பிரதமர் மற்றும் தமிழக முதல்வருக்கும் எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர்.